ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் பருப்பே வேக வைக்காம பத்தே நிமிஷத்துல இன்ஸ்டண்ட்டாக நல்ல டேஸ்டியான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து தான் செய்ய போகிறோம் பொட்டுக்கடலை சேர்த்து சாம்பாரான்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் டைம் தேவைப்படும் இந்த சாம்பாரோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சைடு கடையிலலாம் டிஃபன் சாம்பார் இட்லி தோசைக்கு கொடுக்கக்கூடிய அதே சாம்பார் டேஸ்ட்டோடு இருக்கும் ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இது இட்லிக்கோ தோசைக்கோ சர்வ் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக அட்டகாசமா இருக்கும் இப்போ நான் அதுக்கு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பால் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு எம்எல் அளவுல கப்பால ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொட்டுக்கடலையே ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் சாம்பாருக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இது தூள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டை தோலோடையே எடுத்து நல்லா ஒரு ரெண்டு தட்டை நசுக்கிட்டு சேர்த்துக்குங்க இது இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ தாளிப்பு பண்ணியாச்சு நம்ம சாம்பார் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால நல்லா காரமாக இருக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் நாலு பச்சை மிளகாயை ரெண்டாக கீரிய சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை மிளகாயை சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் தேவைப்படுங்க மற்றபடி இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நல்லா மூணு பழம் நல்ல பெரிய மீடியம் சைஸ் பழமாக தக்காளி பழம் எடுத்துட்டு நிலமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியோட புளிப்பும் இந்த பச்சை மிளகாய் காரம் நம்ம இது கூட சாம்பார் தூளும் சேர்க்க போகிறோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு மீடியம் சைஸ் பழம் மூணு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய ஆல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துருக்க நம்ம கடைசியாக பத்தலைனா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பொட்டுக்கடலைய பொட்டுக்கடலை பவுடரை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இது கூட நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்க போறேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுல ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் சேர்க்கும்போது கட்டி தட்டாமல் இருக்கும் இப்போ ரோட் சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக பருப்பு சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி பொட்டுக்கடலை அப்படி இல்லைன்னா கடலை பருப்பை தான் கடலை மாவை தான் கரைச்சி ஊற்றுவாங்க இன்னைக்கு நம்ம இந்த பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால சாம்பாருக்கு டேஸ்ட் மாறும்னு நினைக்காதீங்க நீங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை தண்ணி இந்த இருக்க வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இப்ப இது பாத்தீங்கன்னா நல்லா கொதி வர கொதி வர இன்னும் கொஞ்சம் திக்காகும் அப்ப நமக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொதிக்க கொதிக்க இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால நான் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்ப நம்ம சேர்த்த அரைக்கப்பு பொட்டுக்கடைய பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு பேருக்கு சோவ் பண்ணுற அளவுக்கு நமக்கு சாம்பார் கிடைச்சிரும் இப்ப இதை நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க சாம்பார் நல்லா கொதி வந்து திக்காக ஆரம்பிச்சிடுது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் திக்னஸ் தேவையோ அதுக்கு மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் அதேமாரி உப்பு காரமும் செக் பண்ணிக்கோங்க இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் காரமும் புளிப்பும் நல்லா இருக்கும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா சரியான காரத்தோட சரியான புளிப்போடு இருக்கும் இது நம்ம தக்காளி பழத்தில் சேர்த்துருக்க புளிப்பு மட்டும்தான் இதில் நம்ம புளி கரைசல் எதுவும் சேர்க்கவே இல்லை டிஃபன் சாம்பாருக்கு நம்ம புளி கரைசல் சேர்க்கணுன்னு இல்லை இந்த தக்காளி பழத்தில் இருக்க புளிப்பே போதும் இப்போ கடைசி இது கூட கொஞ்சமாக மல்லித்தழைய பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம சோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்